சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் 2023 வகையில் மேஷம் முதல் கடகராசி வரை முன்பு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம சிம்ம ராசியுடைய பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். சிம்ம ராசி யாருக்கும் அடங்காத பிடிவாதத்தின் உச்சகட்டமான இரக்க மனப்பாவம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, எல்லார்கிட்டையும் உடனே இரக்கம் வந்துடும். அவங்களுக்கு எல்லார் மேலேயும் பரிவு வந்துடும். யாருக்கும் உதவி செய்யறதுக்கு கொஞ்சம் கூட தயங்க மாட்டாங்க. கையில் 10 ரூபாய் இருந்ததுன்னா மொத்த 10 ரூபாயும் பிச்சைக்காரர்கிட்ட கொடுக்கக்கூடிய ஒரே ராசி வந்து சிம்மராசி. ராஜா, நான் தாண்டா எல்லாமே, எனக்கு மீறி யாரும் கிடையாது. எவ்வளவு லைஃப்பில் நான் வந்து கஷ்டப்பட்டாலும், எவ்வளவு பிரச்சனைகளுக்கு உள்ளானாலும், மறுபடி அவதாரம் எடுத்து ஜெயித்து கொண்டே வந்தே இருப்பேன். முன்பு இருந்த நிலையை விட இன்னும் மேன்மையான சிம்மாசனத்தில் அமர்ந்தே தீருவேன் என்று சொல்லக்கூடிய, கர்ஜிக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களே, சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்ப்போம். இப்போ சனி பகவான் வக்ர பயிற்சி ஆகி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜனவரி 17 மகரத்திலிருந்து கும்பத்துக்கு பெயர்ந்த சனி பகவான் வக்ரகதி விட்டு ஜூன் 17 முதல் நவம்பர் 4 வரை வக்ரகதியாக சுழன்றுகிறார். இதில் ஒரு ரொம்ப நுணுக்கமான விஷயம்னா, பொதுவாக நம்ம முன்னாடி வீடியோவில் கூட சொல்லியிருப்போம் மகரத்துக்கு வருவார்னு, ஆனால் இந்த தடவை அவர் மகரத்துக்கு வரலை, கும்பராசியிலேயே சுழல்கிறார். கும்பராசியிலேயே நட்சத்திரங்கள் பின்னாடி வந்து சுழல்கிறார் அது வக்ரகதி பெற்று. ஆக உங்களுக்கு 7 வீட்டில் தான் அவர் இருக்கார், ஆனால் நேர்கதியில் இல்லாமல் வக்ரகதியில் இருக்கார். இப்போ வக்ரகதியில் நேர்கதியில் இருக்கும்போது என்ன செய்தார்னா, கண்டக சனியாக இருந்தார். நல்லா பார்த்துருப்பீங்க, ஜனவரி மாதத்துக்கு பிறகு கணவன் மனைவி இடையே சிறு சிறு சலசலப்பு பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் வர ஆரம்பிச்சிருக்கும். இப்போ வக்ரகதி பெறுவதனால ஜூன் 17 அப்புறமா கணவன் மனைவி இடையே ஒற்றுமை மறுபடி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. தொழிலில் முன்னேற்றங்கள், எந்த தொழில் செய்கிறீங்கன்றதை பொறுத்து உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் வரும். சிம்மராசி அன்பர்கள், கவர்மெண்ட் துறை சார்ந்த டெண்டர் கான்ட்ராக்டு இதெல்லாம் செய்தீர்கள்னா மிகப்பெரிய அளவில் லாபம் வரும். அதே போல் காவல்துறை மற்றும் இராணுவம் சார்ந்த தொழில்கள், அவர்களுக்கு சப்ளை பண்ணுறது கூட்ஸு, அவர்களுக்கு பொருட்கள் சப்ளை பண்ணுறது, சர்வீஸ் சப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி இதில் இருந்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் லாபங்கள் வரும். அதே போல் ஐடி துறையில் பணிபுரியக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் இருக்கிறீர்களானால், உங்களுக்கு ப்ரமோஷன், இன்சென்டிவ்ஸ், மேலே வந்து வேலை உயர்வு, வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறது போன்ற அருமையான நிகழ்வுகள் ஏற்படும். அடுத்த 137 நாட்கள் கிட்டத்தட்ட, 130 முதல் 140 நாட்கள் கிட்டத்தட்ட உங்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு நேர்கதியில் சனி இருந்து உங்கள் ராசியை பார்ப்பதுக்கு விட மிகுந்த நல்ல பலன்கள் உண்டு. ஏன்னா அவர் வக்ரகதி பெறுவது காரணத்தினால. சனி பகவான் வக்ரகதி பெறும்போது தன்னுடைய இயல்புத்தன்மையை இழந்து, பாவத்தன்மை இழந்து சுப பலன்களை அதிகப்படுத்துகிறார். இதுதான் உண்மை. அவர் வக்ரகதியாக இருக்கும்போது நிறைய புல்லிங் பவர் வரும் அந்த பிளானட்டுக்கு. அதாவது இழுத்து கொள்வது என்பது, அதாவது எதையுமே வந்து கிரகிச்சு கொள்ளக்கூடிய தன்மை. முன்னாடி சனி பகவான் வந்து எமிட் பண்ணுவார், இங்கிலீஷில் சொன்னால் கக்குவது, இப்போ வந்து இழுத்து கொள்வது போன்ற வக்ரகதியாக சொல்லிடுவார். இதனால் சிம்மராசிக்கு என்னென்னா, இயல்புத்தன்மையில் சனி இருந்தால் சிம்மராசியுடைய அதிவிரோத கிரகம் சனி பகவான் ஆவார். இதனால் வரை சிம்மராசி, இப்போ நீங்கள் சிம்மராசியை பற்றி கொஞ்சம் பேசுவோம் 2 நிமிஷம். சிம்மராசிக்காரர்கள் 2016 கிட்டத்தட்ட ஒரு 2020-21 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடித்து துவச்சி எடுத்திருக்கோம். எது கிரகங்கள் இவருடைய வாழ்க்கையை, மிகப்பெரிய பதவியில் இருந்த, மிகப்பெரிய ஆளுமை தன்மை கொண்ட, மிகப்பெரிய பணத்தில் புரண்டு கொண்டிருந்த சிம்மராசி அன்பர்கள் கூட, ஒன்று பணம் இருக்கிறவங்களுக்கு உடம்பு வியாதி வந்திருக்கும், பணம் இல்லாதவங்களுக்கு வேலை போயிருக்கும், வேலை போனவங்களுக்கு வீட்டில் பிரச்சனையாக இருக்கும், வீட்டில் பிரச்சனையாக குடும்பத்தை பிரியக்கூடிய சூழ்நிலை, இதை பிரிஞ்சவொடனே மறுபடி உடல் ஆரோக்கியத்தில் அமைப்பு, சொத்து இழக்கிறது, பணத்தை இழக்கிறது, கடந்த ஒரு 20 ஆண்டுகளாக சேர்த்து வைத்த சொத்தெல்லாம் கூட அவங்க இழந்திருப்பாங்க. 2000 அப்புறம் என்னென்ன சொத்துக்கள், என்னென்ன பணம் சேர்த்துருக்கோ அதெல்லாம் 2016 பறி போயிருக்கும். பல
பூர்வீக சொத்துக்களை இழந்தவங்க இருக்காங்க, பல தன் உழைச்சி சம்பாதிச்ச சொத்துக்களை இழந்தவர்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருக்காங்க. இது சிம்மராசியுடைய தலைவிதியாக இருந்து வந்தது. இப்போ சிம்மராசி அன்பர்கள் 2021 பிறகு இப்போ தான் மூச்சு விட்டு அவ்வாடான்னு எழுந்திருக்காங்க. இன்னும் பல பேர் எழுந்துக்காமல் இருக்கிறது காரணம் உங்களுடைய சுயஜாதகம். அப்படிப்பட்ட சுயஜாதகத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருக்குமே ஆனால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்கள்கிட்ட அணுகி ஆஃபீஸில் அப்பாயின்மெண்ட் வாங்கி எங்கள் சேவைகள் அனைத்துமே கட்டணத்துக்குரியது, இலவச சேவை எதுவுமே இல்லை. ஃபோன் காலில் தான் அப்பாயின்மெண்ட்டை வாங்கி நீங்கள் உங்களுக்கு உண்டான துல்லியமான பலன்களை கணித்து தரும். ஆனால் பெரும்பாலான சிம்மராசி அன்பர்கள் ரெக்கவர் ஆகி வந்துட்டாங்க, வந்துட்டுருக்காங்க. அந்த ரெக்கவரி மீளுங்கின்ற பாதையில் தான் இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு நாம் சொல்லக்கூடியது, இந்த சனி வக்ர பயிற்சி என்பது உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட், நீங்கள் வந்து எதுக்கும் கவலைப்படாதீங்க. எதை எதில் நீங்கள் கவனமாக இருக்கணும்னா, நண்பர்களிடையே மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நண்பர்களுக்கு உதவி செய்யும் போது, நண்பர்களுக்கு கடன் கொடுக்கும்போது ஒரு தடவைக்கு 10 தடவை யோசித்து செய்யுங்க. அதே மாதிரி உறவுகள், அண்ணா தம்பி அக்கா தங்கை இவர்களுக்கு உதவி செய்யும் போதும் 10 தடவை யோசித்து செய்யுங்க. இது உண்மையிலேயே நல்லது. ஏன்னா ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நமக்கு பிறகுதான் தானமும் தர்மமும். நமக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா உடனே நாள் பார்த்து செய்யணும். மற்றவர்களுக்கு செய்யும்போது நாள் பார்க்க வேணாம், அதுதான் தர்மம், அது வேறு விஷயம். ஆனால் டைம் சரியில்லாத போது, நமக்கு நேரம் சரியில்லாத போது சற்று கவனமாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறோம். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான துல்லியமான விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அது எந்த சிம்மராசிக்காரர்களாக வேணா இருக்கட்டும், நான் சொல்வது சத்தியம். உங்களுக்குன்னு உள்ள பிரத்யேகமான ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்காத வெற்றியும் இல்லை, தோல்வியும் இல்லை. ஆனால் எவ்வளவு தோல்வி நீங்கள் அடைந்திருந்தாலும் கூட, சில சமயங்களில் ஒரு உதாரணத்திற்கு இன்றைக்கி ராத்திரியோடு நம்ம முடிஞ்சோம்டா, கதை முடிஞ்சுதுடா அப்படின்னு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்த வாழ்ந்த சிம்மராசி அன்பர்கள் கூட மறுநாள் காலையில் அது எங்கிருந்து தான் உதவி வருமோ, அது எப்படி தான் சூழ்நிலை மாறுமோ, அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும். இது உங்களுக்கு புதுசல்ல. இதே மாதிரி பல சிம்மராசி அன்பர்கள் ஒரு சந்தேகம் மனசில் இருக்கும், எங்கே நம்ம தோற்று போயிடுவோம், எங்கே நம்ம துவண்டு மற்றவங்க முன்னாடி நமக்கு அசிங்கம் ஆகிடுமோ. நான் ஒரு வசனம் உண்டு இல்லையா, கெட்டு போனவன் நல்லா வாழலாம், நல்லா வாழ்ந்தவன் கெட்டு போகக்கூடாதுன்னு. அப்படி நல்ல ராஜா மாதிரி வாழ்ந்த நான் எங்கே இறங்கி போயிடுவேணுங்கிற சந்தேகம் மனசில் எல்லா சிம்மராசி அன்பர்களுக்கும் 5% உண்டு. அந்த சந்தேகத்துக்கு உண்டான பதிலை நான் சொல்கிறேன். உங்கள் மீது நீங்கள் முழுமையாக நம்பிக்கை வைத்திருந்தால் 100% உங்களுக்கு வெற்றி என்பது கீழே நீங்கள் போகவே முடியாது. சில சலசலப்புகள் வரலாம், சில இறக்கங்கள் வரலாம் உங்கள் வாழ்க்கையில். ஆனால் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வக்ர சனி பயிற்சி என்பது உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பு, ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த 130 நாட்கள் நீங்கள் எதை எதை செய்யலாம். சிம்மராசி அன்பர்கள் தொழிலில் புதிய முதலீடுகளை செய்யலாம். அது என்ன தொழில் பொறுத்து இருக்குது, எல்லா தொழிலையும் இந்த வீடியோலேயே சொல்ல முடியாது. சந்தேகம் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை கொண்டு எங்கள்கிட்ட கன்சல்டேஷன் பண்ணலாம். அதே சமயத்தில் சிம்மராசி அன்பர்கள் உறவுகளிடத்தே, நண்பர்களிடத்தே கூட பிறந்த பெற்றோர் தங்கை தம்பி அண்ணா அக்கா கிட்டத்தே கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். குறிப்பாக ஆசிரியர் தொழிலில், கல்வித்துறையில் பணிபுரியக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு ராஜயோக காலம் அடுத்து வருகின்ற 130 நாட்கள். அதே மாதிரி சிம்மராசியில் இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ், அரசியல்வாதிகள், மருத்துவர்கள், அரசாங்கத்தில் அரசியல் துறையில் வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு அரிய பொற்காலம் இந்த அடுத்து வரக்கூடிய 130 நாட்கள். அதில் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு
இந்த கோச்சார சனி வக்ர பயிற்சியுடைய பலன்கள் மட்டும் பத்தவே பத்தாது. உங்களுடைய சுய ஜாதகம் இணைத்து பார்த்தால்தான் துல்லியமாக சொல்ல முடியும். பொதுவாக என்ன நடக்கும்னா, வியாபாரங்களில் விருத்தி ஏற்படுவது, புதிய முயற்சியில் வெற்றி கிடைப்பது, டெண்டர் கான்ட்ராக்ட் போடுவது உங்களுக்கு சாதகமாக அமைவது போன்ற அற்புத காலகட்டங்களாக இருக்குது. அதே மாதிரி சிம்மராசி அன்பர்கள் தோண்டு போன காலகட்டத்திலேருந்து ஒரு ரிலீஃப் இது. 130 நாட்கள், இந்த 130 நாட்களில் நீங்கள் அடுத்து வரக்கூடிய 2 ஆண்டுகளுக்கு உண்டான தேவையான செல்வம், பொருளாதாரம், அதற்குண்டான எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து வைத்து கொள்ளலாம். இப்போ கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, சிம்மராசிக்கு உங்களுடைய ஆரோக்கியம். சிம்மராசியில் இருக்கக்கூடிய பல பேர் ரோட்டில் எண்ணெயில் போட்ட பஜ்ஜி வடையை சாப்பிட்றது யாருன்னு கேட்டிங்கன்னா, சிம்மராசியில் இருக்கக்கூடிய பல பேர் வெளியில் சாப்பிட்றது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹோட்டலில் போய் சாப்பிட்றது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் செய்கிற பொருட்களை விட வெளியில் இருக்கிற பொருட்கள் அவங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க. தப்பு இல்லை, எப்பயாவது சாப்பிடுங்க. உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு குறி வைக்கக்கூடியது வெளியில் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் என்பதை மறந்துடாமல் சாப்பிடுங்க. அடுத்தபடியாக இன்னும் ரொம்ப நுணுக்கமான விஷயம் சொல்கிறேன். சிம்மராசி அன்பர்கள் தினமும் ஆதித்ய ஹிருதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்லோகம் யூடியூப்லலாம் இருக்குது, அதை காதலை கேளுங்க. காலையில் ஒரு 5:30 to 6 உள்ளே குளித்து எழுந்து, கொஞ்சம் சிரமந்தான் பார்க்காம உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறோம், எழுந்து இந்த ஸ்லோகத்தை காதால் கேட்பது. மாமிச உணவை அறவே தவிர்த்திடுங்கள். 96 நாட்களுக்கு இல்லது இந்த 130 நாட்களும் கூட லிக்கர், சாராயம் போன்ற மது இதெல்லாம் சாப்பிடுவீங்கன்னா அதெல்லாம் அவாய்டு பண்ணுங்கள். அடுத்த 130 நாட்களுக்கு ஒரு விரதமாக இருந்து ஈஸ்வரனை பிரார்த்தனை செய்து நான் சொல்ல ஆதித்ய ஹிருதயம் படித்து வரும்போது அப்போ நீங்கள் கேட்கலாம், எனக்கு ஏன் இப்படி நடக்குது கெட்ட விஷயங்கள்னு அப்போ நீங்கள் கேட்கலாம். ஒரு விஷயம் கூட உங்களுக்கு நடக்காது. உங்கள் வாழ்க்கையிலிருந்து வந்த தடைகள், தாமதங்கள், உங்கள் வாழ்க்கையிலிருந்து வந்த எதிரிகள் நொறுங்கி போவார்கள். உங்களுடைய வெற்றி என்பது இமயமலையின் மேலே உச்சியில் இருக்கின்ற கொடியை போல பறக்கும் என்று கூறி, அடுத்து வரும் காணொலியில் என் அன்பு சிம்மராசினியர்களே உங்களை மீண்டும் வந்து சந்திக்கும் போது மகிழ்வேன் என்று கூறி வாழ்த்துக்களுடன் விடைபெறுவது ஜோதிட கலாநிதி சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.